Hi friends, welcome to Poppins. நம்ம சேனல்ல இன்னைக்கு வெயில் காலத்துக்கு மதிய நேர சாப்பிடக்கூடிய ஒரு டெசர்ட் ஐட்டம் பார்க்கலாம். இதனுடைய பேர் பார்த்தீங்கன்னா மேங்கோ ஸ்ரீகண்ட். அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம வந்து நல்லா கனிஞ்ச மாம்பழம், இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிளிமுக்கு மாம்பழம் இருக்குது. ஸோ இந்த பழத்தை எடுத்துருக்குறேன். நீங்கள் எந்த வெரைட்டி மாம்பழமாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். இந்த மாம்பழத்தை கட் பண்ணிக்கங்க. ஒரு ஆஃப் மாம்பழத்தை இப்படி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். மீதி வந்து உள்ளே இருக்கிற சதையை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த சதையை மட்டும் எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபை வந்து இந்த அளவுக்கு கெட்டியாக நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா கெட்டி தயிர். இந்த கெட்டி தயிர் பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு துணியில் ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே போட்டு கட்டி வச்சுருங்க. அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும். வடிஞ்சதுக்கப்புறம் அந்த தயிரை மட்டும் நாம் எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட தயிர் பார்த்திங்கன்னா எவ்வளோ கெட்டியாக வந்திருக்கு. இந்த தயிரை நாம் ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த தயிருக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் வேணுமோ அந்த அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஐஸ்கிரீம் சாப்பிட்ற அளவுக்கு வேணுனாலும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் கம்மியாக தான் வேணும் ஸ்வீட்டு அப்படின்னா நீங்கள் கம்மியாகவும் ஒயிட் சுகர் போட்டுக்கலாம். ஒயிட் சுகர் இப்படியே போடுறத விட நீங்கள் பவுடர் ஆக்கி உள்ளே போட்டுக்குங்க. நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவு ஒயிட் சுகர் எடுத்து பவுடர் பண்ணியிருக்கிறேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நீங்கள் வந்து ஒயர் விஸ்க் இருந்ததுன்னா போட்டு அடிச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். எங்கிட்ட பீட்டர் இருக்குது, நான் அதை வச்சு அரைச்சிக்கிறேன். ஓகே, நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச மாம்பழத்தோட பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நாம் இதை சர்வ் பண்ணலாம். சர்வ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பவுலுக்கு பதிலாக வந்து நான் வந்து கிளாஸ் எடுத்துருக்குறேன். கிளாஸில் நம்ம ஒரு 2 to 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கொஞ்சமாக இந்த மாம்பழ பீஸை கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு 2 to 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். குங்குமப்பூ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆப்ஷனல். வேணால் ஆட் பண்ணிக்கலாம், வேண்டானா விட்டுடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.